வணக்கம். முக்கிய செய்திகள். அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்தால் மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி தேர்தல் புறக்கணிப்பு குறித்து முடிவெடுக்கப்படும். முதலமைச்சர் நாராயணசாமி அறிவிப்பு. சாலை பாதுகாப்பு புதிய விதிமுறைகள். முக்கிய சாலை சந்திப்புகளில் துண்டு பிரசுரங்களை வழங்கி பொதுமக்களுக்கு காவல்துறை விழிப்புணர்வு. கொரோனா காலத்தில் களப்பணியாற்றி உடனிருந்தவர்களுக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும். முதலமைச்சர் நாராயணசாமி வேண்டுகோள். புதுவை சுகாதாரத்துறை ஊழியர்கள் தொடர் போராட்டம். இடைக்கால நிவாரணம் வழங்க வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். அதிகாரம் இல்லாத சட்டமன்றம் இருந்தும் எந்தவித பயனும் இல்லை என்றும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்தால் மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி தேர்தல் புறக்கணிப்பு குறித்து முடிவெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். இதுகுறித்து புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற கோரிக்கை கடந்த 35 ஆண்டுகளாக எல்லோரும் வலியுறுத்தி வருகின்றனர் எனவும், தற்போது புதுச்சேரியில் ஆளுநரை நியமித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் அதிகாரத்தை பறிக்க மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றதாகவும், இதனால் மாநில வளர்ச்சி பாதிக்கப்படுவதை மத்திய அரசு கவலைப்படவில்லை என்றும், இதுகுறித்து மத்திய அரசிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், தினமும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், நான் அனுபவிக்கிறேன், அமைச்சர்கள் அனுபவிக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனுபவிக்கிறாங்க. அதாவது சாப்பாடு அங்கே முன்னால் இருக்குது, சாப்பிடணும், ஆனால் சாப்பிட முடியல. ஏன்னு சொன்னால் அதுக்கு தடை, பணம் இருக்குது, திட்டத்துக்கு வந்து ஒப்புதல் கொடுத்தாச்சு, அது நிறைவேற்றணும், நிறைவேற்றுறதுக்கு தடை. என்ன செய்ய முடியும்? அதான் மக்கள் வந்து இப்போ அதிகாரிகளை வந்து வேலையாட்களில் வந்து போடுறது, அந்த போட வேண்டிய நிலைமை போட போது அதுக்கு 1000 கேள்வி கேட்கறது. மேலும் புதுச்சேரி காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கும் உத்தேசம் இல்லை என மத்திய அரசு கைவிரித்து விட்டது, இதையடுத்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கி வலியுறுத்தி மத்திய அரசை கோரும் தீர்மானம் பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆனால் மாநில அந்தஸ்து வேண்டும் என்று கோரிக்கை வைக்கும் என்ஆர் காங்கிரஸ் அரசு அதை பேரவைக்கு வந்து பதிவு செய்யாமல் தற்போது மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி தேர்தலை புறக்கணிக்க தயார் என அக்கட்சியின் தலைவர் ரங்கசாமி கூறியுள்ளார் என்றார். மேலும் மத்திய அரசு நமது உரிமைகளை பறிப்பதால் காங்கிரஸ் கட்சியின் தலைமையின் முடிவை கேட்டு தாங்கள் எடுக்கும் முடிவை தெரிவிப்போம் என்றார். மேலும் புதுச்சேரியில் கடந்த 5 ஆண்டு காலமாக அமைச்சரவையில் முடிவெடுத்து சட்டமன்றத்தில் ஒதுக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் திட்டங்களுக்கு பின்பு ஒப்புதலுக்காக ஆளுநரிடம் செல்லும்போது அதை நிறைவேற்ற கேள்வியும் தடையும் நிகழும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசிற்கு என்ன மரியாதை என்று கேள்வி எழுப்பிய அவர், அதிகார துஷ்பிரயோகம் செய்து துணைநிலை ஆளுநர் அரசின் நடவடிக்கைகளை முடக்கும் வேளையில் ஆளுநர் ஈடுபடுவதால் மக்கள் நலத்திட்டங்கள் பாதிக்கப்படுகின்றதாகவும், இதை எந்த அரசியல் கட்சியும் கேள்வி கேட்கவில்லை என்றும் தெரிவித்தார். குறிப்பாக வந்து நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற காலி இடங்களை நிரப்புறதுக்காக நடவடிக்கை எடுக்கிறோம், எல்லா அரசியல் கட்சிகளும் விமர்சனம் பண்ணுறாங்க எங்களை. அதுக்காக கோப்பு அனுப்புனா காவல்துறை மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு காவல்துறை மட்டும், காவல்துறை பணியாளர் ஒரு 400 பேர் நியமிக்கிறதுக்கு 2 வருஷமாக போராடினுக்கிறேன். எந்த கையில் சிப்பை கட்டு காலில், இது நம்ம வேலையை போ வேலையா, அது காவல்துறை அதிகாரிகள் வேலை. இப்படி தொடர்ந்து புதுச்சேரி மாநில நிர்வாகத்தை குட்டிச்சவராக்கிற வேலையை கிரண்பேடி அம்மையார் செய்கிறாங்க. இதை எதிர்த்தியா எதிர்கட்சிகள் பேசலை, இன்றைக்கி ஏன் பேசுகிறாங்க? நாங்கள் 4.5 வருஷமாக கேட்குறோம். கிரண்பேடி அம்மையார் வந்து புதுச்சேரி மாநில வளர்ச்சியை குந்தகம் விளைவிக்கிறாங்க, புதுச்சேரி மாநில மக்களுக்கு துரோகம் செய்கிறாங்கன்னு கேட்குறோம். 4.5 வருஷமாக யாருமே வாயை திறக்கலை. எங்களுடைய கூட்டணி கட்சியை தவிர அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை திட்டத்தோடு அவங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு. இதனால் வேதனைகளை அனுபவிக்கும் புதுவை மாநிலத்தில் பிரயோஜனமாக எனது கருத்துக்கள் அனைத்தும் அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைத்து வந்தால் தேர்தலை புறக்கணிப்பது பற்றி முடிவெடுப்போம் என்றும், மேலும் இதை எங்களிடம் கட்சி தலைமையின் முடிவை அறிந்துதான் செயல்படுத்துவோம் என்றும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அரசியல் கட்சிகள் தேர்தலை புறக்கணிக்க இருக்கின்றது என்ற தகவலையும் 2 தினங்களில் புதுச்சேரிக்கு வரும் தலைமை தேர்தல் ஆணையரிடம் கட்சியின் கருத்தாக தெரிவிப்போம் என செய்தியாளர்களின் கேள்விக்கு முதலமைச்சர் நாராயணசாமி பதிலளித்தார். முதலமைச்சர் என்ற பொருளில் நான் பேசலை சார், நான் பேசுறது வந்து புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு பிரஜையாக பேசுகிறேன் நான். அதாவது அதிகாரம் இல்லாமல் சட்டமன்றம் இருந்து புரோஜனம் இல்லை. அதனால் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து, எல்லா அரசியல் கட்சிகளும் ஒத்து வந்தால் கண்டிப்பாக தேர்தலை புறப்பணிப்பதற்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் எங்கள் கட்சி தலைமை கேட்காம எதுவும் சொல்ல மாட்டேன். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் சிக்னல்களில் வாகன ஓட்டிகளுக்கு விதிமுறைகள் தொடர்பான துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.
புதிய மோட்டார் வாகன திருத்த சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தியது. இதற்கு பல்வேறு மாநிலங்களில் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் புதுச்சேரியில் மோட்டார் வாகன திருத்த சட்டத்தை கடந்த வாரம் அமல்படுத்தியது. மேலும் விதிமுறைகளை மீறுபவர்கள் மீதும் ஹெல்மெட் அணியாதவர்கள் மீதும் உடனடி அபராதம் விதிக்கப்பட்டது. இதற்கு அரசியல் கட்சிகள் முன்னிலையிலும் பொதுமக்கள் இடையேயும் பெரிதும் எதிர்ப்பு எழுந்தது. இதைத் தொடர்ந்து போக்குவரத்து சட்டத்தை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திவிட்டு பிறகு இச்சட்டத்தை அமல்படுத்தலாம் என தற்காலிகமாக இதனை நிறுத்தி வைக்க முதலமைச்சர் நாராயணசாமி அறிவித்தார். இதைத் தொடர்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு சிக்னல்களில் விழிப்புணர்வு பதாகைகள் வைத்து போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் போக்குவரத்து கண்காணிப்பாளர் தலைமையில் ஆய்வாளர் ஜெயராமன், உதவி ஆய்வாளர் ஆனந்தராஜ், கூடுதல் உதவி ஆய்வாளர் சிவக்குமார் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் புதுச்சேரி அண்ணா சிலை சிக்னல்களில் வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பான விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கொரோனா போன்ற சிரமத்திற்குள்ளான காலகட்டத்தில் யார் உடனிருந்தார்கள் என்பதை ஆராய்ந்து அவர்களுக்கு மக்கள் ஆதரவு தர வேண்டும் என முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். ராஜ்பவன் தொகுதி சின்னையாபுரத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் தொகுப்பு வீடுகள் கட்டும் பணிக்கு முதலமைச்சர் நாராயணசாமி அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரி சின்னையாபுரத்தில் 270 தொகுப்பு வீடுகள் கட்ட அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் நாராயணசாமி பேசுகையில், ஊரடங்கு காலத்தில் கொரோனா தொற்றுள்ள பகுதிகளுக்கு சென்று வந்துள்ளதாகவும் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்படாததற்கு ஹோமியோபதிதான் முக்கிய காரணம் என்றும் தெரிவித்தார். மேலும் சிலர் புதுச்சேரியில் மாடியை விட்டு இறங்கவில்லை என்றும், சில அரசியல் கட்சி தலைவர்களை காணவில்லை என்றும், புதுச்சேரியில் கொரோனாவை மிகப்பெரிய அளவில் தடுத்ததற்கு மருத்துவர்கள், செவிலியர்கள், களப்பணியாளர்கள், மாவட்ட ஆட்சியர் அருண் ஆகியோருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் உள்ள 14 லட்சம் மக்கள் தொகையில் 6 லட்சம் பேருக்கு இலவசமாக பரிசோதனை செய்துள்ளதாகவும், மத்திய அரசு இலவசமாக தடுப்பூசி தரவில்லை எனில் மாநில அரசு பட்ஜெட்டில் இருந்து இலவசமாக தடுப்பூசி போட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் கொரோனா காலத்தில் மக்களுடன் யார் இருந்தார்கள் என்பதை ஆராய்ந்து அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் நாராயணசாமி பேசினார். இந்த அடுக்குமாடி கட்டிடம் எந்த அளவிற்கு எழில்மிகு கட்டிடமாக இருக்கும் என்பதை உங்களுக்கு விளக்கி கூறினார். புதுச்சேரி மாநிலத்தில் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம், குறிப்பாக எழில்மிகு நகர திட்டம், கடந்த காலங்களில் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது அதை சேதாரப்பட்டில் போடணும்னு சொன்னார். சேதாரப்பட்டில் ஒரு நகரத்தையே உருவாக்க வேண்டும் என்று அவர் அதற்கு திட்டத்தை கொடுத்தார். ஆனால் மத்திய அரசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டாவது வில்லியனூர் பகுதியிலே ஒரு திட்டத்தை கொடுத்தார், அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 2016 காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி வந்த பிறகு நானும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் இப்பொழுது மத்தியில இந்திய குடியரசுடைய துணைத் தலைவராக இருக்கின்ற வெங்கையா நாயுடு அவர்கள் அப்பொழுது நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார்கள். அவரை சந்தித்து புதுச்சேரிக்கு நீங்கள் ஒரு பொலிவுறு நகர திட்டம், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும், புதுச்சேரி பிரெஞ்சு கலாச்சாரம் பிரெஞ்சு பாரம்பரியம் கொண்ட நகரமாக இருக்கிறது, குறிப்பாக நகரப்பகுதி புதுச்சேரி நகரப்பகுதி, அந்த நகரப்பகுதியில் நாம் வீடுகள் கட்டுவது, குடிதண்ணி திட்டத்தை கொண்டு வருவது, சாலைகளை அகலப்படுத்துவது, புதைவளம் போட்டு மின்சாரம் மக்களுக்கு கொடுப்பது, அது மட்டுமல்லாமல் மின்சார பஸ் ஓட்டுவது, இப்படி பல திட்டங்களை கொண்டு வர வேண்டும். அது மட்டுமல்ல, வாகனங்கள் மார்க்கெட்டுக்கு வருகிறவர்களுக்கு வாகனங்களை நிறுத்துவதற்கான அடுக்குமாடி கட்டிடம் இவையெல்லாம் தேவை என்று நாங்கள் கேட்டோம். அப்பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்காக 1,850 கோடி ரூபாய் மொத்த திட்டத்தினுடைய மதிப்பு 1,850 கோடி ரூபாய். 500 கோடி ரூபாய் நம்முடைய பணம், 500 கோடி ரூபாய் மத்திய அரசுடைய பணம், 500 கோடி ரூபாய் வெளிமார்க்கங்களை கடன் வாங்குவது, பிரெஞ்சு அரசாங்கத்துடைய உதவியோடு மீதி பணத்தை வைத்து அதை கட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். இடைக்கால நிவாரணம் வழங்க கோரி புதுச்சேரி சுகாதாரத்துறை அலுவலகம் முன் செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணிபுரியும் அனைத்து தரப்பு ஊழியர்களுக்கும் முதலமைச்சர் அறிவித்தபடி இடைக்கால நிவாரணமாக 10,000 வழங்க வேண்டும்,
டெல்லிக்கு இணையாக சம்பளம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி செவிலியர்கள் மற்றும் அனைத்து தரப்பு ஊழியர்கள் இரண்டாம் நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுகாதாரத்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற இப்போராட்டத்திற்கு அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசுவாமி தலைமை தாங்கினார். அன்புச்செல்வம் முன்னிலை வகித்தார். சுகாதார இயக்க கூட்டமைப்பு நிர்வாகிகள் லட்சுமி பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து பேசினர். இதில் செவிலியர்கள் மட்டுமன்றி தொழில்நுட்ப ஊழியர்கள் லேப் டெக்னீஷியன்கள் துப்புரவு பணியாளர்கள் மருந்தாளுநர்கள் அலுவலக பணியாளர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சுகாதார ஊழியர்கள் போராட்டத்தால் உட்புற நோயாளிகள் பாதிப்பிற்கு உள்ளாகினர். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரத்தை காண்போம். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரம். புதுச்சேரியில் பிப்ரவரி 9ஆம் தேதி நிலவரப்படி கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் விவரங்கள் குறித்து விரிவாக காணலாம். இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 35. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 39,353. இன்று உயிரிழந்தோர் எண்ணிக்கை புதிதாக யாரும் இல்லை. மொத்த உயிரிழந்தோர் எண்ணிக்கை 655. இன்று புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 20. காரைக்கால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 8. ஏனாம் பாதிக்கப்பட்ட நபர்கள் புதிதாக யாரும் இல்லை. மாஹே பாதிக்கப்பட்ட நபர்கள் 7. இன்று குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 37. மொத்தம் குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 38,391. மொத்தம் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 307. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 2,686. மொத்தம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 593,841 நபர்கள். திண்டிவனம் பகுதியில் பெட்ரோல் பங்க் ஊழியர்களை நள்ளிரவில் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மரக்காணம் சாலை சந்திப்பில் இயங்கி வரும் பெட்ரோல் பங்கில் பிப்ரவரி 8ஆம் தேதி அதிகாலை திண்டிவனம் அடுத்த இறையானூரைச் சேர்ந்த செந்தில்குமார் நல்லாவூரைச் சேர்ந்த சுரேஷ் ஆகியோர் பணியில் இருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் 3 பேர் வந்தனர். அவர்களில் வாகனத்தை ஓட்டி வந்தவர் ஹெல்மெட்டும் மற்ற இருவரும் தொப்பியும் அணிந்திருந்தனர். இவர்கள் செந்தில்குமாரிடம் 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டனர். இருசக்கர வாகனத்தில் வந்த மூவரில் ஒருவர் திடீரென பெட்ரோல் பங்க் ஊழியர் சுரேஷ் கழுத்தில் கத்தியை வைத்து அவர் வைத்திருந்த 38,000 ரூபாய் பணத்தை பறித்தார். மற்றொருவர் செந்தில்குமாரை மேனேஜர் அறைக்கு இழுத்துச் சென்று மேனேஜர் அறையில் உள்ள பணத்தை எடுத்து தருமாறு கேட்டார். இதற்கு அவர் மேனேஜர் டிராயரில் பணம் இல்லை என கூறினார். ஆத்திரமடைந்த கொள்ளையன் செந்தில்குமாரை கத்தியால் வெட்டிவிட்டு அவர் பையில் வைத்திருந்த 2,000 ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றார். இதுபற்றி தகவல் அறிந்த திண்டிவனம் காவல்துறை ஆய்வாளர் மற்றும் குற்றப்பிரிவு காவல்துறையினர் பெட்ரோல் பங்கில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். இதுகுறித்து சுரேஷ் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து முகமூடி கொள்ளையர்கள் 3 பேரையும் தேடி வருகின்றனர். இந்த கொள்ளை சம்பவம் நகர மக்களை அச்சமடைய செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காலாப்பட்டு மத்திய சிறை அதிகாரிகளின் திடீர் சோதனையால் கைதிகளிடமிருந்து 3 மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகின்றது. காலாப்பட்டு மத்திய சிறையில் சிறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் 3 மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறை அதிகாரி உத்தரவுப்படி தலைமை கண்காணிப்பாளர் மேற்பார்வையில் துணை கண்காணிப்பாளர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ள முதல் அறையில் விசாரணை கைதி நந்தகுமாரிடம் இருந்து 1 மொபைல் போன் பறிமுதல் செய்யப்பட்டது. அறையின் கதவு மற்றும் டியூப்லைட் பட்டியில் மறைத்து வைத்திருந்த 2 மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட மொபைல் போன்களை காலாப்பட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாலை போக்குவரத்து மாதத்தையொட்டி ஹலோ FM சார்பில் புதுவை ராஜா திரையரங்கம் அருகில் போக்குவரத்து காவல்துறையுடன் இணைந்து விழிப்புணர்வு ஒலி நாடாவை வெளியிட்டனர். சாலை பாதுகாப்பு மாதத்தையொட்டி ஹலோ FM சார்பில் போக்குவரத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சாலை போக்குவரத்து மாதத்தையொட்டி ஹலோ FM சார்பில் விழிப்புணர்வு ஒலி நாடாவை போக்குவரத்து காவல்துறையினருடன் இணைந்து ஹலோ FM நிலைய மேலாளர் ரத்தன் வழங்கினார். ஒலி நாடாவை புதுச்சேரி ராஜா தியேட்டர் திரையரங்கம் அருகிலும் அண்ணசிலை சிக்னலிலும் இதை வெளியிட்டனர். இதை போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் முருகவேலிடம் வழங்கி பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் காவல்துறை ஆய்வாளர் ஆனந்தராஜ், கூடுதல் உதவி ஆய்வாளர் சிவக்குமார் மற்றும் ஹலோ FM நிலைய மேலாளர் ரத்தன் ஆகியோர் உடனிருந்தனர். வயது பூர்த்தி ஆகாதவங்க வண்டி ஓட்டுறது சட்டப்படி குற்றம், அதனால நீங்க இதை என்கரேஜ் பண்ணாதீங்க. சிறுவர்களிடம் வாகனம் தருவதை தவிர்ப்போம், அவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்வோம். அக்கறையுடன் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை மற்றும் ஹலோ FM 106.4.
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசிற்கும் மாநில வளர்ச்சிக்கும் தடையாக உள்ளதாக துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மீது ஜனாதிபதியிடம் புகார் அளிக்க முதலமைச்சர் நாராயணசாமி டெல்லி பயணம் மேற்கொண்டார். முதலமைச்சர் நாராயணசாமிக்கும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கும் இடையில் கடும் மோதல் போக்கு இருந்து வருகின்றது. யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் தனக்குத்தான் அதிகாரம் என துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அரசின் அன்றாட நிகழ்வுகளில் தலையிட்டு வருகிறார் என்றும் மாநில வளர்ச்சி மக்கள் நலத்திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டு வருகிறார் என்றும் முதலமைச்சர் நாராயணசாமி அமைச்சர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை கண்டித்து ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், தர்ணா போராட்டம், ஊர்வலம் என பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். மேலும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மீது பாரத பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரிடம் நேரிலும் சென்று புகார் செய்தனர். ஆனால் மத்திய அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் ஜனாதிபதியை சந்தித்து நேரில் புகார் செய்யப்போவதாக முதலமைச்சர் நாராயணசாமி கூறினார். இதற்காக கடந்த மாதம் ஜனாதிபதியை சந்தித்து துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியின் செயல்பாடுகள் குறித்து புகார் செய்ய முதலமைச்சர் நாராயணசாமி டெல்லி சென்றார். ஆனால் குடியரசு தின விழா பணிகளில் ஜனாதிபதி ஈடுபட்டிருந்ததால் சந்திக்க முடியவில்லை என்றும் பின்னர் நேரம் ஒதுக்கி தருவதாக கூறியிருந்தார். இதனால் முதலமைச்சர் நாராயணசாமி புதுவை திரும்பினார். இந்நிலையில் பிப்ரவரி 10 காலை 11 ஜனாதிபதியை சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டு உள்ளதாகவும் இதற்காக முதலமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர்கள் மல்லாடி கிருஷ்ணராவ், கந்தசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோர் பிப்ரவரி 9 மாலை டெல்லி புறப்பட்டு செல்வதாகவும் தெரிவித்தனர். மேலும் அங்கு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்தை சந்திக்கின்றதாகவும் அப்போது புதுவை மக்களின் காங்கிரஸ் கூட்டணி சார்பில் பெறப்பட்ட கையெழுத்து இயக்க பிரதிநிதிகளை ஜனாதிபதியிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் அரசிற்கு ஆளுநர் முட்டுக்கட்டையாக உள்ளதை விளக்கி கூறுவதாகவும் மறுநாள் காலை புதுவை திரும்புவதாகவும் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். உலக தமிழ் வளர்ச்சிக் கழகம் சார்பில் மாநிலத்தில் ஒரு மொழிக் கொள்கை தமிழ் மட்டுமே என்பதை வலியுறுத்தி சுதேசி பஞ்சாலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உலக தமிழ்க் கழகம் புதுவை மாநில கிளை சார்பில் சுதேசி மில் அருகே தர்ணா போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு மாநில அமைப்பாளர் தமிழழகன் தலைமை தாங்கினார். தலைவர் மணிமாறன், செயலாளர் மணிகண்டன், பொருளாளர் புனிதவதி, நெறியாளர் புதுவை வேளா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நாம் தமிழர் சிவக்குமார், தமிழர் களம் அழகர், காவிரி உரிமை மீட்புக் குழு வேல்சாமி, உலக தமிழ் விழிப்புணர்வு அறக்கட்டளை துரை மாளிரையன், தமிழ் எழுத்தாளர் கழகம் தமிழ் நெஞ்சன், தன்னுரிமை கழகம் சடகோபன், தமிழ் தேசிய பேரியக்கம் அருணபாரதி உள்ளிட்டோர் பேசினர். புதுவை தமிழகத்தில் ஒரு மொழி கொள்கையாக தமிழ் மட்டுமே இருக்க வேண்டும், கல்வி உரிமையை மாநில பட்டியலில் மட்டுமே இடம்பெற செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கண்டமங்கலம் தெற்கு ஒன்றியம் நவமால் மருதூரில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தை துவக்கி வைத்தார். கண்டமங்கலம் ஒன்றியம் நவமால் மருதூரில் அரசு நேரடி நெல் கண்டமங்கலம் ஒன்றியம் நவமால் மருதூரில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் துவங்கப்பட்டது. இதனால் விவசாயிகள் பல்வேறு நன்மைகள் கிடைக்கப்பெறுவர் என்று சொல்லப்படுகின்றது. மிகுந்த சிரமத்திற்கு இடையே வேளாண் தொழிலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் விவசாயிகள் உள்ளனர். விவசாய வேலைகளுக்கு ஆட்கள் பற்றாக்குறை, வேளாண் இடுபொருட்கள் கடும் விலை உயர்வு, பூச்சிகள் தாக்கம், பாசன நீர்க்குறைவு, இப்படி பல்வேறு சூழ்நிலையில் விவசாயம் செய்தாலும் விளைவிக்கும் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காதது பெரும் துயரத்தில் விவசாயிகளை ஆழ்த்துகின்றது. தனியார் நெல் கொள்முதல் செய்யும்போது எடையில் தில்லுமுள்ளு, பணத்திற்கு உத்தரவாதம் இன்மை போன்ற சிரமங்கள் இருந்த நிலையில் கண்டமங்கலம் தெற்கு ஒன்றியம் நவமால் மருதூரில் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தை துவக்கி வைத்தார். முன்னதாக முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன், ஜெயலலிதா ஆகியோர் உருவப்படங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் குத்துவிளக்கேற்றி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி துவக்கி வைத்தார். கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ், வடக்கு ஒன்றிய செயலாளர் கண்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை பார்வையிட்டார். அப்போது விவசாயிகள் தங்களுக்கு சிமெண்டில் மதுச்சுவர் பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். அதற்கு ஆவண செய்வதாக சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி உறுதியளித்தார். நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக துணை செயலாளர்கள் உட்பட திரளான விவசாயிகள் கலந்து கொண்டனர். கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் கட்சி சார்பாக இருசக்கர கண்டன பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், 1000 ரூபாய் அபராதம் என்ற சட்டத்தை கண்டித்தும், மேலும் சாலைகளை சரி செய்ய வலியுறுத்தியும் இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் கட்சி சார்பாக நெல்லித்தோப்பிலிருந்து தென்னிந்திய தலைவர் அருள்மதி தலைமையில் சுமார் 50 மேற்பட்டவர்கள் ஊர்வலமாக சென்று கண்டனம் தெரிவித்தனர். பேரணியில் மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர்கள் சிகாமணி, மாநில இளைஞரணி தலைவரும் தொகுதி தலைவர் கிருஷ்ணராஜ் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராஜ்பவன் தொகுதி சின்னையாபுரத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் தொகுப்பு வீடுகள் கட்டும் பணிக்கு முதலமைச்சர் நாராயணசாமி அடிக்கல் நாட்டி பணியை துவக்கி வைத்தார்.
ராஜ்பவன் தொகுதி சின்னையாபுரம் குடியிருப்பு அருகே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்காக 220 தொகுப்பு வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் ரூபாய் 18 கோடி செலவில் கட்டப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கினார். தொகுப்பு வீடுகள் கட்டும் பணியினை முதலமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைத்தார். உள்ளாட்சித்துறை இயக்குநர் வல்லவன், ஸ்மார்ட் சிட்டி திட்ட தலைமை செயல் அதிகாரி அருண் உட்பட பலர் பங்கேற்றனர். ஒவ்வொரு வீடும் 349 சதுர அடி பரப்பளவில் ஹால், படுக்கையறை, சமையலறை, கழிவறை, பால்கனி கொண்டதாக இருக்கும் என்றும் லிப்ட், தீயணைப்பு கருவிகள் உள்ளிட்ட வசதிகளுடன் குடியிருப்பு அமைய உள்ளது குறிப்பிடத்தக்கது. மாதாந்திர உதவித்தொகை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் கால வரையற்ற குடியேறும் போராட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திருச்சிற்றம்பலம் பகுதியில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மாதாந்திர உதவித்தொகை உயர்த்தி வழங்கிடவும், தனியார் துறையில் வேலைவாய்ப்பினை 5% உயர்த்திட அரசு உத்தரவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கால வரையற்ற குடியேறும் போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அரியாங்குப்பம் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்திற்குட்பட்ட பகுதிகளில் டெங்கு புகை மருந்து அடிக்கும் பணி நடைபெற்றது. தேசிய பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் சார்பில் கொசு உற்பத்தி மற்றும் கொசுக்களை அழிக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் உட்பட்ட முதுநிலை சுகாதார ஆய்வாளர்கள் சுகாதார ஆய்வாளர்களின் மேற்பார்வையில் வீடு வீடாக சென்று கொசு உற்பத்தியை அழிக்கும் பணியினை வீட்டின் உரிமையாளர்களை கொண்டு அழிக்க அறிவுறுத்தியும், விதிகளை மீறுபவர்கள் மீது அபராதம் விதித்தும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேலும் டெங்கு போன்ற நோய்களில் இருந்து பொதுமக்களை காக்கும் பொருட்டு பைலேரியா களப்பணியாளர்களை கொண்டு மருந்து தெளித்தல், புகை மருந்து அடித்தல் போன்ற பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரியாங்குப்பம் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்திற்குட்பட்ட பகுதிகளான அருந்ததிபுரம், கோட்டைமேடு பகுதியில் கடந்த வாரம் முதற்கட்டமாக புகை மருந்து அடிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து வீராம்பட்டினம் பகுதிகளில் புகை மருந்து அடிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய பொறுப்பு மருத்துவ அதிகாரிகள், முதுநிலை சுகாதார ஆய்வாளர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை விவரம். புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 89 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 82 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப நாள்தோறும் நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 89 ரூபாய் 3 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 82 ரூபாய் 17 காசுகளுக்கும் விற்பனையாகி வருகின்றது. அடுத்து வருவது வாழ்க ஜனநாயகம். புதுச்சேரியில் 10,000 மேற்பட்ட அரசு பணியிடங்கள் காலியாக உள்ள போதிலும் கோப்புகளுக்கு ஆளுநர் கையெழுத்திடாமல் உள்ளதாக கூறும் அமைச்சர் கந்தசாமியின் கருத்துக்கள் இன்றைய வாழ்க ஜனநாயகத்தில். பல திட்டங்கள் இன்னைக்கு செயல்பட முடியாமல் இருக்கிறது. 10,000 பேருக்கு இன்னைக்கு சக்கரை ஆலையிலேருந்து விவசாயம் சம்பந்தப்பட்டது, இன்னைக்கு பஞ்சாலையிலேருந்து பல கார்பரேஷனுக்கு 10,000 பேர் சம்பளம் இல்லை, அதுக்கான முடிவு அந்த அமௌண்ட் எடுக்கலை. 10,000 மேற்பட்ட அரசு பணிகள் காலியாக இருக்கிறது 5 ஆண்டு காலமாக. அதை நிரப்பதற்கு அந்த அம்மா இது முடிவெடுக்கலை. காவல்துறையில் சேர வேண்டிய நிலையில் உள்ள நிதி தருவதற்கு தயாராக இல்லை. 1000 காவல் நிலைய போலீஸை நிரப்ப வேண்டியது, அதை நிரப்பதற்கு தயாராக இல்லை. அவங்களுக்கு பாதுகாப்புக்காக 1000 காலியாக இருக்கிற இடத்தை விட்டு புதுச்சேரி போலீஸ் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவங்க துணை இராணுவத்தை கொண்டு வந்து 2 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. நாளை வேறு ஒருவரின் கருத்தை காண்போம். வாழ்க ஜனநாயகத்தில். இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 4,465 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 752 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்தால் மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி தேர்தல் புறக்கணிப்பு குறித்து முடிவெடுக்கப்படும். முதலமைச்சர் நாராயணசாமி அறிவிப்பு.
சாலை பாதுகாப்பு புதிய விதிமுறைகள். முக்கிய சாலை சந்திப்புகளில் துண்டு பிரசுரங்களை வழங்கி பொதுமக்களுக்கு காவல்துறை விழிப்புணர்வு. கொரோனா காலத்தில் களப்பணியாற்றி உடனிருந்தவர்களுக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும். முதலமைச்சர் நாராயணசாமி வேண்டுகோள். புதுவை சுகாதாரத்துறை ஊழியர்கள் தொடர் போராட்டம், இடைக்கால நிவாரணம் வழங்க வலியுறுத்தல். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.